எல்லாருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஒரு பழமையான சாமி சிலையோட முகத்தை உடைச்சி அந்த முகத்து மேலே போய் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த கோவிலை நிர்வாகம் செய்யக்கூடிய ஆட்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சுய நினைவிற்கு யாராவது ஒருத்தவங்க சாமி சிலையோட முகத்தை உடைச்சி அது மேலே போய் யாராவது கேமரா வைப்பாங்களா? சாராயம் குடிச்சவங்க கூட அந்த மாதிரி பண்ண மாட்டான். அந்தளவுக்கு ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இப்போ இந்த செய்தியை பற்றி நம்ம எதுக்காக பேசுகிறோம்? யாரோ ஒருத்தவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கப்பான்னு கடந்து போகலாமே அப்படின்னு கடந்து போகக்கூடிய செய்தி இது இல்லை. இந்த ஒரு செய்தியை மையமாக வச்சு நம்ம கோவில்களுக்கு பின்னாடி நடக்கிற மெகா ஊழல் நிர்வாக சீருகேடை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். நம்ம கோவில்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பழமையான பிரம்மாண்டமான 40,000 மேற்பட்ட கோவில்களை அரசாங்கத்துடைய இந்து அறநிலையத்துறையுடைய கண்ட்ரோலில் இருக்குது. 1985 வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இந்த 40,000 கோவில்களுக்கு சொந்தமாக எவ்வளோ நிலங்கள் இருக்குது தமிழகம் முழுக்க அப்படின்ற ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேயில் 5.2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் நம்ம கோவில்களுக்கு சொந்தமாக இருக்குன்னு 1985 எடுத்த சர்வேல தெரிய வருது. அதே சர்வே இப்போ எடுக்கிறாங்க, 2020 எடுக்கிறாங்க, ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. 5.2 லட்சம்லாம் இல்லை, வெறும் 4.7 லட்சம் ஏக்கர் நிலம் தான் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அதாவது ஒரு 40 வருஷத்தில் 50,000 ஏக்கர் நிலம் காணாமல் போச்சு அப்படின்றத இந்து அறநிலையத்துறையை சொல்கிறாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் அப்படின்றது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கான ஒரு இடம். அப்போ 50,000 ஃபுட்பால் கிரவுண்டு அளவிற்கான நிலம் 40 வருஷத்தில் காணாமல் போயிருக்கு. நிலம் எப்படிங்க காணாமல் போகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். சென்னையில் வடப்பள்ளியில் இந்து அறநிலையத்துடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு கோவில் இருக்குது. சென்னை வடப்பள்ளினா ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, 500,000 மக்கள் வசிக்கக்கூடிய புழங்கக்கூடிய ஒரு இடம் தான் வடப்பள்ளி. அங்கே இருக்க கோவிலில் அந்த கோவிலுடைய 2.25 ஏக்கர் பரப்பளவு இருக்க கோவிலுடைய குளம் காணாமல் போச்சு, கோவில் குளம் காணாமல் போச்சுன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒருத்தர் பிஐயில் ஃபைல் பண்ணுறாரு. இந்த வடிவில் வந்து கிணத்தை காணாமல் போச்சு, கிணத்தை காணா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவார்ல. அது மாதிரி கோவிலோட குளம், 2.25 ஏக்கர் குளம் காணாமல் போச்சுன்னு ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பிஐயில் ஃபைல் பண்ணுறாரு. கிணத்தை காணாமா? இல்லை, ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த குளம் காணாமல் போயிருக்கு. சென்னையில் வடப்பள்ளியில் காணாமல் போயிருக்கு. என்னடான்னு விசாரித்து பார்க்கும்போது தெரியுது, அந்த கோவிலோட அந்த குளத்து மேலே மண்ணை போட்டு மூடி அதை பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை மாற்றி இன்றைக்கி அந்த இடத்துல 26 குடும்பங்கள் வசிச்சிட்ருக்காங்க, 6 கமர்ஷியல் பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. நீ யோசிச்சு பாருங்கள், 2.25 ஏக்கர் குளத்தை மண்ணை போட்டு மூடி நீர்நிலைக்கு மேலே பில்டிங் கட்டியிருக்காங்கன்னா, இந்து அறநிலையத்துறை எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இது நடந்திருக்குமா? அப்போ எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துட்டுருக்கு அப்படின்றத பாருங்கள். இதே மாதிரி தான் தமிழகம் முழுக்க 50,000 ஏக்கர் நிலம் காணாமல் போயிருக்கு, 40 வருஷத்தில் காணாமல் போயிருக்கு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு, எத்தனை ஊடகங்கள் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் இதை பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்காங்க, எத்தனை ஊடகங்கள் இதை தொடர்ந்து விவாதம் பண்ணாங்க, இந்த வடப்பள்ளி கோவில்களில் இருக்க அந்த குளத்தை யார் மூடினா, இதுக்கு பின்னாடி யார் தொடர்பு இருக்கான்னு எத்தனை ஊடகங்கள் விவாதம் பண்ணாங்க, எத்தனை போராளிகள் போராட்டம் பண்ணாங்க. ஒரு சைடு ஊழல் நடக்குது, ஒரு சைடு அதை சாதாரண செய்தியாக கடந்து போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுவும் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கோவில்களுக்கு எதற்கு நிலங்கள் தேவை, எதற்கு சொத்து தேவை, ஏன் அந்த நிலங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் தங்களுடைய உயிரை போட்டு நமக்காக கோவில்கள், பிரம்மாண்டமான கோவில்களை, சக்தி வாய்ந்த கோவில்களை கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த கோவில்கள் காலம் காலமாக நிலைத்து நிற்கணும் அப்படின்னா அந்த கோவில்களுக்குன்னு சொத்து இருக்கணும், நிலங்கள் இருக்கணும். அப்போ தான் அடுத்து வரப்போகிற தலைமுறைகள் அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு அந்த கோவிலை காப்பாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த கோவில்களுக்கு நிலங்களை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ கோவில்களுடைய நிலங்கள் அழியுது அப்படின்னா கோவில்கள் அழியுது அப்படின்றது தான் உண்மை. இது எல்லாத்துக்கும் மேலே மூணாவது ஒன்று நடந்துட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில்களுக்கு சொந்தமாக இருக்க இந்த 5 லட்சம் ஏக்கர் நிலம், அது போக 22,000 பில்டிங், இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது, குத்தைக்கு வருதுலாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த 5 லட்சம் ஏக்கர் நிலம், 22,000 பில்டிங், இதன் மூலியமாக 100 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வருமானம் வருகிறது அப்படின்னு இந்து அறநிலையத்துறை சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கால்குலேஷன் போடலாம். இப்போ நம்ம 5 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது சென்னை சிட்டியில், மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற ஏரியாவில் 1 ஏக்கர் நிலம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 1 லட்சம் வரும், ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 1 லட்சம் வரும். அப்போ தமிழகம் முழுக்க 5 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது. நீங்கள் அந்த 1 லட்சத்தை விட்டுருங்க, 10,000 ரூபா வச்சுக்கலாம் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 1 ஏக்கர் நிலத்துலேருந்து 10,000 ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ 5 லட்சம் ஏக்கர் நிலத்திலிருந்து ஒரு வருஷத்துக்கு 6,000 கோடி ரூபாய் வருமானம் வரும். அது போக 22,000 பில்டிங் இருக்குது, அதை கூட விட்டுடலாம். 5 லட்சம் ஏக்கர் நிலத்துலேருந்து மட்டுமே 6,000 கோடி ரூபாய் வரும். 6,000 கோடி ரூபாய் எங்கே இருக்குது? 100 கோடி ரூபாய் எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லாத டாஸ்மாகில் இருந்துட்டு 33,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது தமிழக அரசாங்கத்திற்கு. 5 லட்சம் ஏக்கர் நிலம், 22,000 பில்டிங்கை வச்சுக்கிட்டு
100 crore rupees தான் வருமானம் வருது. ஏன் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நான் அசியூம் பண்ணுறது என்னுடைய அசம்சன் தான். இப்போ டாஸ்மாக்லேருந்து வர ரெவன்யூவை வச்சுட்டு தமிழக அரசாங்கம் அந்த ரெவன்யூவை எதற்கு வேணால் பயன்படுத்திக்கலாம், அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம். ஆனால் கோவிலிருந்து வர வருமானத்தை கோவில்களுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஏன்னா அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அரசாங்கத்தை வந்து பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ண முடியாது, கோவில்களை மட்டும்தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் ஒரு ஊக்கம் இல்லாமல் வருமானத்தை அதிகப்படுத்தாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஊழல் நடக்குது, நிர்வாக சீர்கேடு நடக்குது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இப்போ கோவில்களுக்கு வருமானம் அதிகம் ஆயிடுச்சு, இந்த 100 crore rupees 6000 crore rupees மேலே வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடே மாறி போயிடும், தமிழ்நாடே மாற்ற முடியும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த இடங்கள் தான் நம்மளுடைய கோவில்கள். இப்போ உதாரணத்துக்கு துபாய் எடுத்துக்கலாம். துபாய் அப்படின்றது பாலைவனம், ஒன்றுமே இல்லாத ஒரு இடம். ஆனால் இன்றைக்கி உலகத்திலேருந்து எல்லா மக்களும் போகக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஹப்பாக துபாயை மாற்றிருக்காங்க. எப்படி? பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டினாங்க, இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு உலகம் முழுக்க அட்வர்டைஸ் பண்ணாங்க. அதனால் மக்கள் அங்கே பல லட்சம் மக்கள் போகிறாங்க. ஒரு சின்ன இடத்துக்கு அவ்வளோ பேர் போகிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பழமையான பிரம்மாண்டமான கோவில்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு கோவில்கள், பழமையான கோவில் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட கோவில்களை வச்சுக்கிட்டு, ஆயிரக்கணக்கான கோவில்களை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரமோஷன் கூட நடக்கிறது இல்லை. ஸோ கோவில்கள்லேருந்து வருமானம் வந்தால், அதிகமான வருமானம் வருது அப்படின்னா 6000 crore rupees வருமானம் வருதுன்னு உலகம் முழுக்க ப்ரொமோட் பண்ணலாம், மக்களை நம்ம கோவில்களை நோக்கி ஈர்க்க முடியும். அப்படி ஒரு பிரம்மாண்டமும் சக்தி நம்ம கோவில்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு ப்ரொமோஷன் கூட பண்ணுறதில்லை. ப்ரொமோஷன் பண்ணாமலே உலகம் முழுக்க இருந்த மக்கள் வராங்க. அப்போ ப்ரொமோட் பண்ணால் எவ்வளோ தூரம் மக்களுக்கு போய் ரீச் ஆகும்னு பாருங்க. இது ஒன்று. ரெண்டாவது, பெரும்பாலும் எல்லா கோவில்களையும் பார்த்திங்கன்னா மண்டபங்கள் இருக்கும். இந்த மண்டபங்கள்லாம் பயன்படுத்தி தேவாரம், திருவாசகம், பரதம், யோகம் இதெல்லாம் அந்த கோவில்களை சுற்றி இருக்க மக்களுக்கு இலவசமாக அரசாங்கம் சொல்லி கொடுக்கலாம். கோவில்களுடைய வருமானம் அதிகமாச்சுன்னா. மூணாவது, இந்து அறநிலையத்துறையோட கண்ட்ரோலில் இருக்க 12,000 பழமையான கோவில்களில் ஒருவேளை கூட பூஜை பண்ண முடியல அப்படின்றத இந்து அறநிலையத்துறையே ஒத்துக்கிட்டாங்க. அந்த 12,000 கோவில்களில் நல்லா பராமரித்து பூஜை பண்ணலாம், வருமானம் அதிகரித்தால். இவ்வளவும் பண்ணாங்க அப்படின்னா கோவில்களும் நல்லாயிருக்கும், அதை நோக்கி போகிற மக்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அவங்களுடைய உடல், மனம் இதெல்லாம் நல்லா வச்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய இடம் தான் கோவில்கள். என்ன இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா மக்கள்லாம் நல்லா இருக்காங்கன்னா டாஸ்மாக் நோக்கி யாரும் போக மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் தமிழகமே மாறி போயிடும், அப்படி ஒரு சக்தி நம்மளோட கோவில்கள் இருக்குது. யானை பலம் இருக்குது நம்மளுடைய கோவில்களை, பூனை அளவு கூட இல்லைங்க, எலி மாதிரி வச்சுருக்காங்க இந்த இந்து அறநிலையத்துறை. நாலாவது, நம்ம கோவில்களுக்கு பின்னாடி நடக்கிற இவ்வளோ மெகா ஊழல்களை யார் வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தனி நபர்கள். இப்போ எப்படி வடபழனி கோவிலில் ஒரு குளம் காணாமல் போச்சுன்னா ஒரு தனி நபர் போய் பிஏயில் ஃபைல் பண்ணி அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரோ, அது மாதிரி தனி நபர்கள் தாங்களுக்கு அந்த கோவில் மேலே இருக்க அக்கறையில் பல வருடங்களாக ஆர்டிஐ போட்டு நீதிமன்றங்களோட படிகளை ஏறி இந்த ஊழல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் முக்கியமான நபர்கள்னு பார்த்தீங்கன்னா டிஆர் ரமேஷ் போன்றவர்களும் பல வருடங்களாக கோவில்களுக்காக குரல் கொடுத்து சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து இந்த ஊழல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி ஊழல்கள் அங்கங்கே பேசிக்கிட்டு இருந்த ஒன்று வந்து பெரிய லெவலில் எப்போ பேசப்பட்டுச்சு, மாதம் 500,000 மக்களுக்கு எப்போ போய் ரீச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சத்குரு அவர்கள் கோவில் அடிமை நிறுத்து ஃப்ரீ டீ அண்ட் டெம்பிள் அப்படின்ற ஒரு கேம்பெயின் ஆரம்பித்தாங்க. அப்போதான் இதை பற்றி பலர் பேச ஆரம்பித்தாங்க. பல அரசியல்வாதிகள் இந்த கேம்பெயினை எதிர்த்து பேசுனேன்னு ஒரு காரணத்துக்காகவாச்சு, ஆமாம் கோவிலில் ஊழல் நடக்குது தான், அதை நம்ம சரி பண்ணணும் தான், ஆனால் நான் வந்து இந்த சத்குருவோடைய கேம்பெயினை எதிர்ப்பேன் அப்படின்றதுக்காக பேச வந்தாங்க. பல சோசியல் மீடியாவில் இருக்க போராளிகளும் பேசினாங்க. இது மாதிரி பலர் கோவில்களில் நடக்கிற பிரச்சனையை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுல பலர் வந்து போராடிட்டு இருக்காங்க. நம்ம கோவில்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊழல் அப்படின்ற கரையானால் அரிக்கப்பட்டுருக்கு. கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பெரியார் அவர்களுக்கு வந்துட்டு 135 அடியில் சிலை வைக்க போகிறோம், அதுக்கு வந்து 100 crore rupees செலவாகும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரி வச்சுக்கோங்க, அவங்களுடைய விருப்பம், நீங்கள் வைக்கிறீங்க, ஓகே. நம்ம தமிழ்நாடு முழுக்க 276 பாடல்பட்ட தலங்கள் இருக்குது. இந்த மாதிரி பாடல்பட்ட தலங்களுக்கு சென்று அதை பாடி தமிழையும் பக்தியையும் வளர்த்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு ஏன் சிலை வைக்கக்கூடாது? கோவிலிருந்து வர வருமானம், உண்டியல் காசு, டோக்கன் காசு, டிக்கெட் காசு, நிலம் வாடகை எல்லாத்தையும் எடுத்துக்கிற இந்து அறநிலையத்துறை ஏன் ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் வந்து ஒரு பெரிய சிலையை வைக்கக்கூடாது? தமிழ்நாட்டில் பக்தி வாய்ந்த மனிதர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்றத ஏன் மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக ஒரு பெரிய சிலையை வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.